ஓகே கேஸ் அம் பேக் இன் அனதர் வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகிற முன்னாடி ஒரு சின்ன மோட்டிவேட்டரான கொய்யா சொல்லிடுறேன் ஏன்னா பார்த்தோம்னா நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க வந்து நம்ம விட்டு போகும்போது செம்ம சேடான ஃபீல் வரும் ஸோ அந்த சேடான ஃபீல் போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா நம்ம பிடிச்ச ஒர்க்காக இருக்கட்டும் நம்ம பிடிச்ச சாங்காக இருக்கட்டும் ஸோ உங்களுக்கு பிடிச்சது செய்யுங்க ஸோ அந்த சேடான ஃபீல் போய் நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸான ஃபீல் நம்மளுக்கு தரும் ஸோ அது வந்து நான் வந்து நிறையா வாட்டி நான் வந்து அதை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் இந்த ஒரு சின்ன ஒரு மோட்டிவேட் ஆனால் சொல்லிக்கிறேன் அண்ட் இந்த வீடியோ ஒரு கண்டென்ட் என்ன பார்த்தோம்னா நம்ம அருண்ராஜ காமசர்கள் வந்து இப்போ ரீசெண்டாக இந்து பேப்பர் ஐ மீன் இந்து பேப்பர் ஆட்டிகளுக்கு வந்து ஒரு சின்ன இன்ட்ரூவ்யூ மாதிரி ஒரு ஸ்பீச் மாதிரி கொடுத்துருக்காரு ஸோ அதில் வந்து நம்ம தளபதி சிக்ஸ்டி ஃபைவ்க்கான ஒரு சின்ன மேட்ரு வந்து ரிவீல் பண்ணியிருக்காரு ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ வீடியோ ஸ்கிப்பான பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இந்த லாக்டவுன் பீரியடில் வந்து நிறையா பேர் வந்து வீடியோ கால் இன்ட்ரிவாக இருக்கட்டும் ஸோ ஆர்டிகலில் வந்து ஸ்பீச் கொடுக்குறதாக இருக்கட்டும் ஸோ நிறைய பேர் பண்ணியிருக்காங்க செலிபிரிட்டிஸ் எல்லாருமே அந்த வகையில் நம்ம அருண்ராஜா காமராஜர்கள் வந்து இப்போ இந்து பேப்பருக்கு வந்து ரீசெண்ட்டாக ஒரு ஆர்டிகலுக்கு வந்து சின்னதாக ஒரு ஸ்பீச்சுன்னு கொடுத்துருக்காரு என்னென்னு பார்த்தோம்னா மாஸ்டர் படத்தை குட்டி ஸ்டோரி சாங்ஸை பற்றி இருக்கட்டும் ஸோ அவரோட லைஃப்பில் நடந்த நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவர் அதில் ஷேர் பண்ணியிருக்காரு அந்த வகையில் மாஸ்டர் படத்தை குட்டி ஸ்டோரி சாங் ஸோ அதை வந்து நம்ம அருண்ராஜா தான் லிரிக்ஸ் இருக்காரு சாங்கில் நம்ம அருண் அண்ணா சிரிக்காமல் பார்த்தோம்னா அந்த சாங் நான் எழுகும்போது தளபதி அண்ணா நான் பேசின டைலாக்ஸ் மட்டும் தான் மயிலெழுது இருந்துச்சு ஸோ அதை வச்சு தான் நாங்கள் அங்கே புட்டு புட்டுன்னு வச்சு நான் கொஞ்சம் அதை வந்து ரீடிசைன் பண்ணி ஒரு குட்டி ஸ்டோரின் கொண்டு வந்தேன் நான் வந்து எந்த ஒரு அடிஷனலாக வந்து ஒரு லீக்ஸும் கொண்டு வரல நம்ம தளபதி பேசின டைலாக் வச்சு தான் மாதிரி சாங்கை நான் ரெடி பண்ணேன் அதுக்கப்புறம் அந்த குட்டி ஸ்டோரி பற்றி இன்னொன்று சொல்லிப்பார் என்ன பார்த்தோம்னா அந்த சாங் வந்து ஒரு டைப்பிக்கலாக ஒரு மோட்டிவ் ஸ்பீச் அது ஒரு டைப்பிக்கலாக ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குன்னு சொல்லிப்பார் ஸோ எதுக்கு டிஃப்ரெண்டாக இருக்குன்னு பார்த்தோம்னா மாச படத்தோட ஆடியோ லான்ஸில் வந்து நம்ம லொகேஷன் லொக்கேஷனாக சொல்லிப்பாரு ஸோ அதை ரிலேட்டாக நம்ம அருண் அண்ணா வந்து அந்த குட்டி ஸ்டோரி சாங்ஸை எழுதியிருக்கான்னு சொல்லி அந்த ஒரு ஆர்டிகல் சொல்லிப்பார் அண்ட் முக்கியமாக இன்னொரு ஒரு செம்ம இன்ஃபர்மேஷன் அந்த ஆர்டிகல் கொடுத்துருக்காரு என்னன்னு பார்த்தோம்னா தளபதி சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நம்ம வந்து யார் யாரோ சொல்லியிருந்தோம் வெற்றிமான சொல்லியிருந்தோம் மருண் ராஜா காமராஜ் அவர்கள் எடுக்க போகிறான்னு சொல்லியிருந்தோம் அதெல்லாம் நம்ம வந்து ரூமர்ஸ் நினச்சிருந்தோம் பட் என்ன உண்மைன்னு பார்த்தோம்னா நம்ம அருண் அவர்கள் வந்து ஐ மீன் அருண் ராஜா காமராஜனா வந்து நம்ம தளபதியை மீட் பண்ணும்போது அவரை எழுதின ஒரு ஸ்டோடியோ ஸ்கிரிப்டை வந்து நிறைய பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது மாஸ்டர் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் இருக்கட்டும் மாஸ்டர் படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அருண் ராஜானா வந்து தளபதி கிட்டே போய் அவருடைய ஸ்கிரிப்டை வந்து ஃபார்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் மாஸ்டர் படத்தில் குட்டி ஸ்டோடி எழுதப்படம் நம்ம தளபதியும் அருணானாவும் ரெண்டு பேரும் ஒரு ரொம்ப க்ஸ்ாங்க கடைசியா அந்த ஆட்டிகளை வந்து ஒன்று சொல்லா நான் வந்து கண்டிப்பா தளபதி வச்சு ஒரு படத்தை நான் எடுப்பேன் அந்த படம் எடுக்கும்போது வேற லெவல் எல்லாரும் சொல்லி பண்ணீங்க தளபதி அந்த முக்கியமாக சொல்லியிருப்பாரு அந்த ஆட்டிகளை என்ன சொல்லி நான் வந்து தளபதி போய் என்னோட ஸ்கிரிப்டை வந்து பண்ணும்போது நடை பண்ண முடிஞ்சக்கப்புறம் நம்ம தளபதி வந்து எல் மேல கை போட்டு எப்ப நண்பா சுட்டு வச்சிக்கலாம்னு சொல்லி அவரே அவரோட வாயால் நான் சொல்ல வைக்க சொல்லி கேர்ள் சொல்லியிருக்காரு இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக அவர் எழுதின ஸ்கிரிப்ட் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்கான பேஸானா இருக்கும்னு நினைக்கிறேன் அருண்ராஜானா வந்து வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி நம்ம தலைவிட்ட போய் நரேட் பண்ணுறதா சொல்லியிருக்காரு ஸோ இதெல்லாம் எப்போ நடக்கும் பார்த்தோன்னா இந்த லாக் லாக்டவுன் முடிஞ்சக்கப்புறம் நடக்கும் சொல்லியிருக்காரு இந்த லாக்டவுன் பீரியடில் வந்து நான் வந்து ஸ்கிரிப்ட் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி இந்த லாக்டவுன் பீரியடில் வந்து நான் அவரை மீட் பண்ணி ஸ்கிரிப்டை வந்து நரேட் பண்ணுறது கொஞ்சம் தவறான விஷயம் சொல்லியிருக்காரு ஸோ இதை பற்றி நீங்கள் சொல்லி கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள் நம்ம அருண்ராஜானா வந்து ஆல்ரெடி ஒரு படம் எடுத்திருக்காரு ஸோ நம்ம தளபதியை வச்சு கண்டிப்பாக வேறு லெவல் ஒரு படம் கொடுக்குறோம் சொல்லியிருக்காரு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த மாதிரி நம்மளுக்கு படம் கொடுக்குறா சொல்லி அந்த ஃபைனலி தலைமையில் லிஸ்ட்டில் வந்து அருண்ராஜா அவர்களும் ஜாயின் ஆகிட்டார் அண்டு கண்டிப்பாக ஒரு வேறு லெவல் மூவி தரையும் சொல்லியிருக்காரு வெயிட் பண்ணி பார்ப்போம் லாக்டவுன் முடிஞ்சக்கப்புறா எல்லாமே தெரிய வரும் ஜூன் எட்டாம் தேதி எல்லா கோவில்களும் எல்லா டேடர்ஸும் வந்து ஓப்பன் பண்ணுறதா ஒரு ஸ்பீச் ஒயிட் இருக்கு ஸோ ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க என்ன நடக்க போகிறதுனு தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் தச்சியாய் இதை பற்றி நீங்கள் என்ன சொல்லி கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள் அருண்ராஜா அவர்கள் வந்து தளபதி வச்சு படம் எடுத்தால் எப்படின்னு சொல்லி உங்கள் தாஸ் எல்லாமே கமெண்ட்ஸை லீவ் பண்ணுங்கள் ஸோ அதுதான் கமெண்ட் செக்ஷன் ஒன்று இருக்கு அண்ட் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கரைப் அடிச்சுக்கோங்க ஃபைவ் ப்ளஸ் வியூ சேனல் ஃபைவ் ப்ளஸ் இன்ஃபோ ஃபைவ் ப்ளஸ் டெக் அதுக்கான லிங்க்ஸும் கீழே டிசிஷன் லிங்க் இருக்கே போய் செக் பண்ணி பாருங்கள் இல்லைனா சான்ஸில் இருக்குது ஸோ அதில் போய் செக் பண்ணி பாருங்கள் செக் லைக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரியலாம் கீழே டிசிஷன் ஒரு லிங்க் தந்திருக்கேன் அந்த லிங்க் என்ன பார்த்தோம்னா அந்த ஹிந்து ஆர்டிகளான லிங்க் தான் ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா கீழே டிசிஷன் லிங்க் தெரிஞ்சுக்க போய் செக் பண்ணி பாருங்க ரீப் பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாக புரியும் அதில் இன்னும் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க இன்னும் நிறையா சந்திக்கிறேன் கைஸ் அண்டில் பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப்